ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிராஃப்ட் தமிழ். இன்றைக்கி வந்துட்டு என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோம்? நியூஸ் பேப்பரும் அப்புறமேட்டு கிரவுண்ட் கிராஃப்ட் பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பீஸில் எடுத்துகிட்டு பேம்பு ஸ்டிக் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு கம் பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கு நம்மளுக்கு பெருசு தேவைப்படும், சின்னதும் தேவைப்படும். தொப்பாருங்க, இந்த மாதிரி பெருசும் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூணு ஸ்டிக் நான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம க்ரீம் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த அதையும் வந்துட்டு கலர் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு ரெண்டு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நான் இப்போ சுற்றுற மாதிரியே சுற்றிக்கோங்க. இதோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி சுற்றிட்டு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் மாதிரி கிடைக்குமா, அதை வந்துட்டு சுற்றிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு லீஃப் தான் நம்ம பண்ண போகிறோம். நியூஸ் பேப்பர்லேயே லீஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம இதை வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டே ரெண்டு ஸ்டிக் போதும் இதுக்கு. ஓகே, நான் சுற்றிட்டே வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ நான் சுற்றிட்டேன்னா இதை வந்துட்டு ஒரு லீஃப் மாடலுக்கு இப்படி மடிச்சுக்கணும். நான் உங்களுக்கு மடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. இதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடோம்னா க்ரீன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 5 பீஸ் தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு கவுனர் தேவைப்படும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நான் நீளமாக செஞ்ச நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் பெரிசாக ஒட்டியிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நான் நீளமாக வந்துட்டு ஒட்டி எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஒட்டுறது காமிக்கல, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகேயா, இந்த மாதிரி நான் திருப்பி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக ஒட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிக்கு பெரிய ஸ்டிக் தான் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஸ்டிக். ஓகேவா, நான் இதுக்கு சென்டிமீட்டர்லாம் அலோ பண்ணல, அப்படி தான் பண்ணியிருக்கேன். இதையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வயலட் கலர் பெயிண்ட் எடுத்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டேன். இதையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ஓகேயா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி தேவைப்படும் சொன்னல, அது அடுத்து வந்துட்டு நம்மளோட லீவ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட கிரவுண்ட் நட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இதை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி. ஓகேயா, இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இப்படி மடித்து விட்டுக்கணும் மூணுத்தையுமே. இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன்ல, இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போது நான் வந்துட்டு ஒட்டிட்டேன். இப்போ நம்ம இந்த கிரவுண்ட் ஷெல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஒட்டுறதுன்னு. இப்போ நான் இப்படி செட் பண்ணியிருக்கல, அதெல்லாம் வந்துட்டு ஃபெவிபாண்டில் ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒட்டிக்கணும். ஓகேயா, ஒட்டிக்கும், நல்லா தான் ஒட்டிக்கும், ஸ்ட்ராங்காக தான் ஒட்டும். அப்படி உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருந்துச்சுனா நீங்கள் ஹாட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு அது நல்லா காஞ்சிருச்சு. ஓகேவா, இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஒரு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம லீஃப் ஒட்டிக்கலாம். இதோ இப்போ இதே மாதிரி நம்ம லீஃபையும் ஒட்டிக்கலாம். நான் வச்சு காட்டின மாதிரி இப்போ நான் அதே மாதிரி ஒட்டிட்டேன். ஓகேயா, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகணும்னா, நான் 5 கலர்ஸ் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட்லாம் வந்துட்டு இதுக்கு அடிச்சுக்கலாம். இப்போ நான் இப்படி வச்சுருக்கேன்ல, இது எல்லாத்துக்குமே ஒன்றுனா கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே கலர் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்து அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு இது உள்ளன் த்ரெட்டில் தான் ஹேங் பண்ணுவோம், டபுள் சைட் டேபிள்லாம் ஹேங் பண்ண முடியாது. ஓகேங்களா, தேங்க்யூ, டேக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.